உதாரணம் சீர்திருத்த சங்கத்தையே எடுத்துக்கோங்களேன், அவங்க உறுப்பினர்களுடைய சந்தாவை மட்டுமே நம்பி இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா எதுவும் இப்போ பொது இதில் உள்ளவங்க, அதாவது வியாபார துறையில் உள்ளவங்க பணம் கொடுத்தா தான் நம்ம எந்த நிகழ்ச்சியும் நடத்த முடியுது. அதை அதுக்கு ஒரு மாற்று செய்யணுன்னா இந்த மாதிரி கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கணும்னா அது வந்து அந்த பொருளாதார இதை உருவாக்கும், தமிழர்களை மேம்படுத்தும் பொருளாதாரத்தில். ரெண்டாவது பொருளாதார இதுக்கு இப்போ இந்த சங்கத்தோட செயல்பாடுகளுக்கு அந்த பணமும் பயன்படுத்தலாம். இந்த காரணத்தினால தான் தமிழர் கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கணும்னு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் சிலோன் தமிழர் கூட்டுறவு சங்கம் இருந்தது, கடையநல்லூர் முஸ்லீம் லீக் கூட்டுறவு சங்கம் வச்சுருந்தாங்க. அவங்களாம் நல்ல இது வருமானம் நல்லா இருந்தது, நல்லா இது செய்து கொண்டு இருந்ததுனால இதை பார்த்தது. அதே மாதிரி ஏன் தமிழர்களுக்கும் ஒன்று உருவாக்கக்கூடாதுன்னு டிஆர்ஏ கோஆபரேட்டிவ் சங்கம் அப்படின்னு ஒரு தமிழர்களுக்கு கூட்டுறவு சங்கத்தை அதில் உருவாக்க முயற்சி செய்தேன். தமிழர் சீர்திருத்த சங்கத்தில் இருக்கும்போது அதை வந்து அரசாங்கத்தில் பதிவதிகாரி கூப்பிட்டு நாங்கள் வந்து இதை உருவாக்க முடியாதுன்ட்டாங்க. அதாவது எத்தனிக்கல் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வி டோன்ட் என்கரேஜ் அப்படின்னு சொல்லி அதை உருவாக்க அனுமதி கொடுக்கலை. அதனால் என்ன பண்ணேன், அப்படியே இருந்த காலத்தில் வந்து தமிழர் பேரவையின் தலைவராக வந்தேன் அந்த இதில். அப்போ அதே திட்டத்தை மாற்றி தமிழர் பேரவை கூட்டுறவு சங்கம்னு நான் உருவாக்கினேன். அதுக்கும் பதிவேதியாரி கூப்பிட்டு முடியாதுன்ட்டார். அந்த திட்டத்தில் தான் திரு கந்தசாமியை போய் அணுகி தமிழர் பேரவையின் தலைவராக வாங்கன்னு என்னுடைய பதவி நான் விட்டு கொடுக்குறேன், நீங்கள் வந்து தலைவராக வாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேட்டுக்கொண்டது. அவரும் வந்து ஏற்றுக்கொண்டு வந்தார். வந்து தமிழர் சீர்திருத்த சங்கத்தின் தமிழர் பேரவையின் தலைவராக நான் ஆனார். அவர் ஆன பிறகு இந்த திட்டங்களெல்லாம் வச்சு அவர் கொடுத்த ஆலோசனைப்படியே தமிழர் பேரவை கூட்டுறவு சங்கம் உருவாக்கப்பட்டுச்சு. அரசாங்கத்தில் அவருடைய அந்த இதை பயன்படுத்தி இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தமிழர் பேரவை கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்துட்டார். இது ஒரு நாங்கள் செய்த ஒரு நல்ல இது. நான் எனக்கு அதில் ஈடுபாடு உள்ளேன்.